ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஏய் திருட்டு பெண்ணே, பாண்டுரங்கன் கட்டியிருந்த வஸ்திரத்தை கூட விற்று வைக்காமல் எடுத்து வந்து விட்டாயே என்ற பொதுமக்கள் விளக்கும் எளிய கதை. பண்டரிபுரம் கோவிலில் கார்த்திகை மாத ஏகாதசி திருவிழாவில் ஏகப்பட்ட கூட்டம். பாண்டுரங்கன் சன்னதியில் 10 வயது பெண் குழந்தை இனிய குரலில் பாடிக்கொண்டிருந்தாள். பக்தர்கள் அனைவரும் மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருந்தனர். பாட்டு முடிந்ததும் அவள் தன் பெற்றோருடன் ஊர் திரும்பவில்லை. பாண்டுரங்கனே தனக்கு அன்னையும் தந்தையுமாக இருக்கிறார் என்று சொல்லி கோவிலிலேயே தங்கிவிட்டாள். அந்த தெய்வ குழந்தையை தான் ஜனாபாய், அங்கு வந்த நாமதேவர் என்னும் மகான் ஜனாபாயிடம் பேசி அவளது மனநிலையை அறிந்தார். கடவுளின் திருவருளால் குழந்தைக்கு இளம் வயதிலேயே பக்தி ஏற்பட்டிருப்பதை எண்ணி வியந்தார். அவளிடம் பக்குவமாக பேசி தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். அவள் நாமதேவரின் வீட்டில் எல்லா வேலைகளையும் செய்ததோடு கோவிலிலும் பஜனை செய்து கொண்டு காலத்தை கழித்தாள். குழந்தையாக இருந்த அவள் மங்கை பருவம் அடைந்தாள். ஜனாபாயின் பக்தியை உலகிற்கு அறிவிக்க திருவிழம் கொண்டார் பாண்டுரங்கன். தன் பட்டு பீத்தாம்பரம் ஜனாபாய் வீட்டுக் கொடியில் காய்ந்து கொண்டிருக்க அவளின் கந்தப்புடவை உடுத்திக்கொண்டு மறைந்து போனார். கோவிலின் கதவை மாலை நேர வழிபாட்டிற்காக திறந்த அர்ச்சகர்கள் அதிர்ந்தனர். பாண்டுரங்கன் அணிந்திருந்த அருமையான காசி பட்டும் ஆபரணங்களும் காணாமல் போயிருந்தன. ஒரு கந்தல் புடவை சிலையில் சுட்டப்பட்டிருந்தது. ஜனாபாயின் குடும்பத்திற்கு மிகவும் பழக்கமான அர்ச்சகர், இது ஜனாபாயின் புடவை போல இருக்கிறதே என்று சொல்ல எல்லோரும் நாமதேவரின் வீட்டிற்கு வந்தனர். அங்கு கொடியில் காய்ந்து கொண்டிருந்த பட்டு பீதாம்பரத்தை பார்த்து, இவள்தான் பாண்டுரங்கனின் பீதாம்பரத்தையும் ஆபரணங்களையும் திருடிக்கொண்டு வந்திருக்கிறாள் என்று சொல்லி வீட்டில் சோதனை செய்ய தொடங்கினர். அவளது படுக்கை அறையில் ஆபரணங்கள் இருந்தன. அவளிடம், நகைகள் எப்பொழுது திருடினாய்? ஏ திருட்டு பெண்ணே, பாண்டுரங்கன் கட்டியிருந்த வஸ்திரத்தை கூட விட்டு வைக்காமல் எடுத்து வந்து விட்டாயே என்று பொதுமக்கள் விசாரித்தனர். ஜனாபாய் இதற்கெல்லாம் கலங்கவில்லை. நான் தவறு செய்யாதவள், அப்படி தவறு செய்ததாக நீங்கள் கருதினால் என் தண்டனையை வேண்டுமானாலும் தாருங்கள் என கூறி நெஞ்சை நிமிர்த்தி நின்றாள். அவள் பொய் சொல்வதாக நினைத்து அர்ச்சகர்கள் அரசனிடம் புகார் கூறினர். அவளை புது வீதியில் கழுவெற்றும்படி தீர்ப்பளிக்கப்பட்டது. ஜனாபாயை கழுமர மைதானத்திற்கு அழைத்து வந்தனர். அவள் கழுமரத்தை பார்த்து கைகூப்பி விட்டல விட்டல ஜெய் ஜெய் விட்டல என்று பாடினாள். கழுமரம் தீப்பற்றி எரிந்தது. பாண்டுரங்கன் ஓடி வந்து ஜனாபாவை தழுவிக் கொண்டு, உன் நிஜ பக்தி உலகிற்கு தெரிவிக்கவே இவ்வாறு செய்தேன் என்று சொல்ல ஜனாபாய் அவரது திருவடியில் விழுந்து வழங்கினாள். ஜனாபாயின் புகழும் அவளது கீதங்களும் உயர்வும் நாடெங்கும் பரவியது. பாண்டுரங்கனே நேரில் வந்து ஜனாபாய் மற்றும் நாமதேவரின் பாடல்களை எழுதி தொகுத்தார். அமுதமான அந்த பாடல்களே இன்றும் பண்டிரபுரத்தில் பக்தர்களால் பாடப்பட்டு வருகின்றன. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம், சர்வம் கிருஷ்ணமயம். நன்றி.